என் அன்பு செல்லமே, உன்னுடைய வாழ்க்கையில் சுக்கிரதிசை ஆரம்பித்து விட்டது. உன் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை நீ எதிர்பார்த்தாயோ அது உனக்கு நடக்கப் போகிறது. உனக்கு நடக்க ஆரம்பித்து விட்டது என்று கூட சொல்லலாம். அதற்கான நீ சில முயற்சிகளையும் நீ எடுத்து விட்டாய். அந்த முயற்சியாலே உனக்கு வெற்றியும் கிடைக்கப் போகிறது. நீ கஷ்டப்பட்ட நாட்களை எல்லாம் வைத்து நீ எந்த முடிவையும் எடுத்து விடாதே. இனி நீ வாழப்போகிறாய்ப்பா. நீ கஷ்டப்பட்ட நாட்களை எல்லாம் சேர்த்து அது மறக்கும்படி சந்தோஷமான யோக வாழ்க்கையாக இருக்கும். இனி உன் வாழ்க்கையில் நீதான் ராஜா, நீதான் ராணி. அப்படிப்பட்ட சுப வாழ்க்கை உனக்கு வந்துவிட்டது. உன் தொழிலில் நஷ்டம் என செய்வது என்ற நிலையை தாண்டி நிம்மதியை இழந்து எந்த நேரமும் பயந்து நீ இருக்க வேண்டிய அவசியமில்லை. இனிமேல் கீழே எவ்வளவு குறைந்தாயோ அதற்கு 100 மடங்கு உனக்கு உயர்த்தி உன்னை உச்சிக்கு ஏற்றி உன்னை உட்கார வைப்பேன். நீ கேட்பது எல்லாம் நான் கொடுப்பேன். என்னை உதவியையும் அருமையையும் அள்ளித்தர நான் காத்திருக்கிறேன். நல்ல விடியல் உனக்காக காத்திருக்கிறது. சிக்கல்களை எல்லாம் கடந்து விட்டாய். உனக்கு இனி நல்ல நேரம்தான். தங்கமி, அனுபவிக்காமல் கர்மவினை தீந்து போகாது. கர்மா எவ்வளவு பலமாக இருந்தாலும் என்னை சரணடைந்தவர்களின் தீவினைகள் சிறந்தி பூச்சியின் கயிறை போல் பலவீனமாக்கி விடுவேன். இனி நீ அடுத்தவர்களை பார்த்து ஏங்க வேண்டாம். இனி எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும். நான் வாழும் உன் வீட்டில் உனக்கு துவாரகம்மா. இனி உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்தடையும். சந்தோஷமாக இரு. உன்னுடைய பாதை தெளிவாகிவிட்டது. காலமும் வந்துவிட்டது. பனி நீங்கி அந்த சூரியன் தெரியும் நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் இனி எல்லாம் ஒளிமயமாக இருக்கும். தைரியமாக இரு. உன் கூடவே நான் இருப்பேன் இப்பொழுதும். ஓம் சாய்ராம்.